அம்மா ஏ மாடத்தி என்ன அஞ்சாத மலையாத அருங்கவலம் உனக்கு வேண்டாம். ஆண்டவனுடைய அருள் இருந்தாலே பிள்ளை கிடைக்கும் என்று சொல்ல அப்படி சொல்லும் வேளையிலே ஆண்டவன் என் பெருமான் அரிராம சந்திர பூபதியினுடைய அருளாலே பார்த்தால் மாடத்தியா என்ன விதமாகவே இருக்கிறாள் தெரியுமா? அடே அன்றே மாதம் அன்றே மாதம்
ஆண் குழந்தையை பெற்று எடுத்த மாடத்தியா வந்ததோரு மருத்துவம் கொப்பல் கொடி தான் அறுத்து கொழுப்பாட்டி சேனை புகட்டி மாவு கொடி தான் வலித்து மாடத்தி இடமதிலே கொடுக்க அந்த மாடத்தி பெண் கொடியா அவ வாரி கையில் எடுத்தா வாய் குளிர முத்தமிட்ட அவ சேர்த்து கையில் எடுத்தா செவிட்டோட முத்தமிட்ட அவ கோரி மக கையில் எடுத்து கோடி லட்சங்களை முத்தங்களை கொடுத்து நாலு ஒரு மேனியும் பொழுது ஒரு வண்ணமுமாக அவ பதினாறு நாள் வரைக்கும் பக்குவமாக வளர்த்து வந்து அந்த பதினாறு நாளையிலே பேரை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த குழந்தைக்கு அதாவது நாமுடைய கொல்ல என்ன கொல்லாம் என்ன கொல்லம் ரசகர் கொல்லாம் ரசகர் கொல்லாம் ரசகர் குலத்திலே வந்து பிறந்ததுனால நாமனுடைய நாட்டினுடைய குலத்தினுடைய பேரை சூட்ட வேண்டும் என்று சொல்லி அந்த குழந்தைக்கு என்ன விதமாகவே பேரை சூட்டுகிறார் தெரியுமா ரசகமுத்து என்று பேர் நாமங்களை சூட்டி அந்த ரசகமுத்து பாலகனே அவ இன்னும் என்ன விதமாகவே வளர்த்து வருகிறாள் என்று கேட்ட ரசகமுத்து பாலகனே அடிவாரதிலே
பொண்ணை பெற்றெடுத்தாள். தம்பி குடத்துக்காரன் பாக்காமலே போறானப்பா. அவனுக்கு என்ன அவனுக்கு என்னவா, அவனுக்கு என்ன கொடுத்து வச்சோம் மாராசேன. அழகாகவே சரி, அதாவது ஒரு ஆண் குழந்தை பிறந்தது, பிறந்தது அந்த குழந்தைக்கு ரசிகமுத்து என்ற வேர்நாமங்களை சூட்டி வேர்நாமத்தை கொடுத்த ரசிகமுத்து பாலகனை நாள் ஒரு மேனியும் பொழுது ஒரு வண்ணமுமாக 16 நாள் வரைக்கும் பக்குவமாக வளர்த்து வந்து பால வயது சென்று பருவ வேதாட்சி அரும்பு மீச குறும்பு பார்வை மொழியிலையும் உருட்டி மொழியும் உருட்டு மொழியும் பாதி உருட்டி 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 மொழிக்கும். அம்மா மொழிக்கிட்ட வயசு அப்பேற்பட்ட வயசு பாடுபடுத்து நல்ல சொல்லுதார ரசகமுத்து, நல்ல கொஞ்சம் ரொம்ப இழுத்து சொல்லுனே. மன்னார் குலத்தில் பிறந்ததனால ரசகமுத்து என்று பெயர் நாமத்தை. ஆமா, அப்படி இருக்கக்கூடிய வேளையிலே என்னய்யா அவனுக்கு ஒத்தோர் வயதாச்சு. அமன் அரும்பு மீச குறும்பு பார்வை குறும்பு பார்வை உருட்டு மொழியும் பாவி உருட்டி 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 முடிக்காமனே. யார் நம்ம உடக்காரன மாதிரி நம்ம தம்பியும் மாதிரி அவன் நம்ம ஏன் தம்பியில அவன் முழிக்க மாட்டான். உனக்கு தம்பி என் முகமும் அவன் முகமும் ஒரு போல் இருக்க. ஆமாண்ணே சொல்ல முடியாது. கண்டிப்பா செட்டாவது. இந்த சிறப்பான வேளையிலே பாடு நாமையை பார்த்தார் அந்த ரசகமுத்து பாலகன். பால வயது சென்று பருவ வயதாகி அரும்பு மீச குறும்பு பார்வை திருட்டு மொழியும் பாவி சண்டாலையும் உருட்டி உருட்டி முடிச்சுட்டு நிக்கிறான். வயசு ரெண்டு கட்டம் வயசு இல்லையானே பெத்தவ பார்த்தா ஐயையா நான் மகனுக்கோ பால வயது சென்று பருவ வயதாச்சு ஆனா வளரும் பிள்ளையானா இளவட்ட பிராயமாக இருக்கிறான. இவனுக்கு காலகாலத்துல நாம ஒரு கல்யாணத்தை முடிச்சு பார்க்க வேணும் என்றே அப்படி மனமதில எண்ணிக்கொண்டு அந்த மாடவண்ணா இடமதிலே வந்து அப்படி மாடத்தி பெண் கொடியாள். இன்னும் என்ன சொல்லுகிறாள் தெரியுமா, இங்கன வாராஜம் வந்தான் வாராஜம் வந்த பார்க்கவே
குடிக்கும். அப்ப தானமா ஆனா பிறந்த ஆம்பளை வயசுக்கு வந்ததுக்கு அர்த்தம், ஆனா பிறந்த ஆம்பளை வயசுக்கு வந்ததுக்கு அதுதான் அர்த்தமா? என்ன பெண்கள் வயசுக்கு வந்தா தண்ணியை ஊத்த சொல்லுவாங்க, சரி, ஆண்கள் வயசுக்கு வந்தா வீசைய திருக்கி விடுவாங்க. வீச முளைக்கலாம் என்ன பண்ணுவான்? வீச முளைக்காம இருக்குமா? என் தம்பி வயசுக்கு வந்திருக்கான், எப்படி இருக்கு வீச? அவன் வயசுக்கு வந்துட்டான்னு உனக்கு தெரியுமா? எனக்கு எல்லாம் 48 மேலதான் எட்டி பார்த்தது பாத்துக்கோ. உனக்கு உனக்கு அப்பப்போ கொஞ்சம் அதான் நீ அப்பப்போ அப்படி எப்படி சொல்லிக்கிட்டு இருக்க. ஆமா, அதனால அடியே அம்மா ஏ மாடத்தியே நீ என்ன இருக்க என்ன வார்த்தையே சொல்லுறா எங்களுடைய என்னுடைய அண்ணன் மகளை கொண்டு வந்து கட்டணும். அண்ணன் மகளை கொண்டு வந்தா தான் தவங்கின காலத்துல
மடியல்ல தூக்கி வச்சு எங்க அத்தையு தனியே தருவான். உனக்கு நல்லா தூக்கி வச்சு கொடுப்பானே அத்தையன்னு சொல்லி என் அண்ணம்மாவளை கட்டுனா கெட்டி வைப்பா. அதாவது என் அண்ணம்மாவளை கெட்டி வச்சோம்னா தலையை தூக்கி தண்ணி தருவான். தலையை தூக்கி தண்ணி தருவானே. ரெண்டு பேரும் ஒருவருக்கு ஒருவராக சொல்ல கல்யாணம் முடிக்க போதே போராட்டம் தான். உடனே பார்த்தார்கள். என்ன ஆஹா என்ன அம்மா, அதாவது உன் ரெண்டு பேரும் என்ன சொல்றாங்க? என்ன பண்றா? அதாவது உன் அக்கா அண்ணம்மாவளை கட்டணுமா? அம்மா உங்க அக்கா மகளை கட்டணுமா? வேண்டாம் வேண்டாம் வேண்டாங்க. ஆயிரம் தான் இருந்தாலும் எங்க அண்ணன் மகளுக்கு ஈடாகாது. மயிலம்பூ என் ரசகனுக்கு பிறந்தவா. சரி, அதனால அவளை தான் கட்டணும்னு அவ ஒத்த கல்ல நீ. அம்மா இவ அங்க வேணுங்க, இவர் இங்க வேணுங்க. சரி, அதுதான் சொல்லிருக்காங்க. ஆயிரம் தான் இருந்தாலும் பெண் சொல்லு செவிக்குமா, ஆண் சொல்லு செவிக்குமா? அதாவது கிளவி பேச்சு ஏக்குமா, கிளவி பேச்சு ஏக்குமா? என்னைக்கும் கிளவி பேச்சுதான் ஏக்கும், கிளவும் பேச்சு எங்கேயும் செல்லுபடி ஆகாது. பாத்தீங்க பல்லு நலம் இல்லதான் சரி அவன் சொல்லுதான். ஆமா, அதனால பாருங்க, அண்ணன் மகளாகப்பட்ட மகிழம்பு பெண் கொடிய அவ பூத்து நிறைந்து புஷ்பவதி பெண்ணாக இருக்கிறார். ஆமா, அவ அழகுல சிறந்த அம்சத்துல உயர்ந்திருக்கிறார். அவளை கொண்டு வந்து திருப்பு ஊட்டி வைக்க வேண்டும் என்று சொல்ல ஆகட்டுமே என்று சம்மதித்து நாய் பார்த்து தினம் குறித்து நல்ல நாளை எதிர்பார்த்து நாம் அப்படியாக பெண் கேட்டு வந்து ஆமா மகளாகப்பட்ட ரசகமுத்துக்கு நம்ம திருப்பு ஊட்டி வைக்க வேண்டும் என்று சொல்லி கணவனோ மனைவியும் மகிழம்பூவே பெண்ணா வள்ளுவா, பெண்ணா வேண்டும் மகிழம்பூ.
அவர்கள் கொட்டி அழகு. அடையப்பா, என் வீட்டுக்காரிய பார்த்தது மாதிரி இருக்கா? பார்த்து யாரு உன் வீட்டுக்காரி? அவ்வளவு அழகானே. என் வீட்டுக்காரிய நீ பார்த்தன்னு வச்சுக்கோ. சரி, சோக்கி அப்படி கீழே விழுந்துருவேன். ஆமா ஆமா, பார்த்தேன் பார்த்தேன். என்ன வீட்டுக்காரி, பெரிய வீட்டுக்காரியா சின்ன வீட்டுக்காரியா? எனக்கு இருக்கிறது ஒரே வீட்டுக்காரி தானே. யாரு சொன்னா? ஆஹா, என்ன உனக்கு தெரியுமா? நீ பக்கத்துல தானே இருக்க. அவருக்கு நாலு மெயினி இருக்கா? எந்த மெயினின்னு சொல்ல மாட்டேங்காரு. இதுல வந்து சின்ன மெயினியா பெரிய மெயினியான்னு கேட்டா பதில் சொல்ல மாட்டேங்காரு. வீட்டுக்காரி அழகு, அப்பேற்பட்ட அழகு பாத்துக்கோ. இடிச்சு வச்ச மாவு எலுமிச்சம்பழம் கலர் மாதிரி இருப்போம். ஆமா, இடிச்சு வச்ச மாவு சட்டிக்குள்ள இருக்கும். எலுமிச்சம்பழம் கலர் என்ன செய்யும்? ரெண்டையும் கலந்து பாரு, எவ்வளவு ஒரு அழகா இருக்கும். என்ன அழகுல இருக்கும்? ஆமா, அவ்வளவு ஒரு அழகா இருக்கும். அழகா இருக்கும். அதே மாதிரி அலங்காரங்களை செய்து தன் அழகே காணாத என்று தங்க நகை பூட்டி கொண்டு வந்து மனப்பந்தலே அமர வைத்த அமர வைக்க அப்படி பார்த்தான் ரிஷகமுத்து பாலக. என்ன பண்றோம் அப்படி மகிழம்பு பெண்ணாளுக்கு என்ன விதமாகவே திருப்பூட்டுகிறார் தெரியுமா?
வந்து சேரும். அந்த சேரண்டி மாதிரி ஆமா தந்தொழில் செய்யாவிட்டா தலையளவு பஞ்சம், பஞ்சம் வந்து சேரும். ஆமா கோடி கோடியா பொன்பொருள் இருந்தாலும் உழைப்பு இல்லாம நீ இருந்து சாப்பிட்டு பாரு, அதுல உள்ள லாப நஷ்டம் என்னன்னு உனக்கு தெரியும். 30 நாளா டெய்லி 400 ரூபாய் எடுத்து செலவழிச்சா என்னது காவுங்க? எப்படி சிகரெட்டுக்குமே உனக்கு சரியா போயிரும். ஆமா ஒரு குவார்டர் விலை எவ்வளவு? வாய்க்குது போய் உட்கார்ந்தாலும் வந்துரும்பிறது மேலங்களும் வாயிலையும் மூக்கலையும் வாயும் திறந்துதான் வச்சிருக்கேன், மூக்கையும் திறந்தானே வச்சிருக்கேன்.